வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலிருந்து நண்பர்களே சென்ற முறை ஒரு குரு பயிற்சி பலனை உங்களுக்கு வழங்கியிருந்தேன் சென்ற நவம்பரில் ஒரு குரு பயிற்சி நடைபெற்றது இப்பொழுது வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபதிலே ஒரு சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றார் இந்த சனி பயிற்சிக்கான மகர ராசிக்கு சனி வருகின்றார் ஆக இந்த மகர ராசி சனி மகர ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய இருக்கின்றது அதை பற்றிய ஒரு கருத்தாக்கம் தான் இந்த நண்பர்களே சனி என்பவன் நீதிமான் சனி என்பவன் கடினமானவன் உழைப்பாளி சனி என்பவன் முழுமையானவன் சனி என்பவன் கெட்டியானவன் உறுதியானவன் சனி என்பவன் கருமையாக இருக்கக்கூடியவன் என சனிக்கு என்று சில குணங்கள் உண்டு அது மகர ராசிக்காரனும் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் ராசி அதிபதியே சனி அவர்களுக்கு மகராசி நண்பர்களுக்கு நண்பர்களை உங்களுக்கு சென்ற இரண்டரை வருடங்களாக ஏழரை செனையிலே முதல் இரண்டரை வருடங்களுக்கான விரையச்சனை நடந்தது இந்த விரையச்சனி என்பது ராசியாதிபதி பன்னெண்டிலே மறைந்து விட்டார் ஆக உங்கள் உடம்பும் மனதும் எதற்கு ஆசைப்பட்டதோ அதை நீங்கள் அடையவே இல்லை உங்கள் உடல் வாடிவிட்டது உங்கள் உள்ளம் வாடிவிட்டது உங்கள் மனது வாடிவிட்டது உங்கள் பொருளாதாரத்திலே பெரிய சீரழிவு ஏற்பட்டது நீங்கள் வருத்தப்பட்டீர்கள் காலத்தை இழந்தீர்கள் நேரத்தை இழந்தீர்கள் உறவுகளை இழந்தீர்கள் ஒற்றுமை இழந்தீர்கள் உறுதியை இழந்தீர்கள் ஆக தூக்கத்தை இழந்தீர்கள் இரவு பொழுது நன்றாக இல்லை திடீரென்று எங்கே செல்கின்றீர்கள் என்று தெரியாமல் சென்றிருப்பீர்கள் சில நாட்கள் வீட்டுக்கே சொல்லாமல் கூட நீங்கள் எங்காலும் சென்றிருக்கலாம் தேவையில்லாமல் பொய் சொல்ல வேண்டி வந்திருக்கலாம் இத்தனைக்கும் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் ஆக மிகவும் தர்ம சங்கடமான விரயங்கள் நிறைந்த இழப்புகள் நிறைந்த இரண்டரை வருடங்களை கடந்து வருகின்றீர்கள் மகர ராசி நண்பர்களை இப்பொழுது உங்கள் மகர ராசிக்கு உங்கள் ராசியுடைய அதிபதியே வருகின்றார் எப்படி இருக்கும் இது காலம் ஆக இந்த இரண்டரை வருடம் ஜென்ரலாக கேட்டீர்கள் என்றால் நல்ல உடல் நலம் நல்ல உடல் உறுதி நல்ல தைரியம் அருமையாக வெற்றி பிரச்சனைகள் விலகுதல் துன்பங்கள் விலகுதல் எதிரி அடங்குதல் அல்லது அழிதல் தொழில் விருத்தி அடைவது கடவுன் மனை வாழ்க்கை நன்றாக இருப்பது புது கூட்டாளிகள் கிடைப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவது குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறுவது குழந்தைகளுக்கு செலவுகள் சுப காரியங்கள் சுப விருத்தி சொத்து விருத்தி என மிக நன்றாக இந்த மூன்று வருடங்கள் செல்ல இருக்கின்ற நண்பர்களே என்னடா மூன்று வருடம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது காலை பொழுதில் ஆரம்பிக்கும் இந்த ஜென்மச்சனி மகர ராசி சனி பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்க இருக்கின்றது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு ஒரே ஒரு வாரம்தான் குறைவு குறுக்க எழுபது நாட்கள் கும்பராசிக்கு சென்று திரும்ப மகர ராசிக்கு சனி வந்துவிடுகின்றார் ஆக கிட்டத்தட்ட மூன்று வருட ஜென்மச்சனி தான் உங்கள் மகர ராசிக்கு இப்பொழுது இந்த மகர ராசியிலே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து பதினோரு வகையாக சனி சஞ்சரிக்க இருக்கின்றார் உதாரணத்துக்கு கொஞ்ச காலம் உத்திராடத்தில் இருப்பார் அந்த உத்திராடத்தில் அடைவார் திரும்ப உக்கர வக்கர நிவர்த்தி அடைவார் இது போல மாறுதல் நிறைய இருக்கின்றது நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு பலன் தர விரும்ப விரும்புகின்ற நண்பர்களே இருபத்தி ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்து மணி சுமாருக்கு உத்திரடம் இரண்டாவது பாசாரம் மகராசிக்கு சனி வருகின்றார் கிட்டத்தட்ட உத்திராண்டம் நான்காவது பாதுசாரத்திலே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை நூற்றி எட்டு நாட்களுக்கு சூரியன் சாரத்திலே சனி நண்பர்களே அஷ்டமாதிபதி உங்களுக்கு சூரியன் அவர் சாரத்திலே சனி இந்த நூற்றி எட்டு நாட்கள் அவ்வளவு எளிதாக இருக்காது ஆனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீர்கள் ஏற்கனவே தொடர்ந்து பிரச்சனை இருந்தது அதை சந்திக்கிறீர்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் வெண்டெடுப்பீர்கள் ஒரு நோய் இருந்தது அந்த நோய் விலகுகின்றது அந்த நோயிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் ஒரு எதிரி இருந்தால் உடன் போராடி கொண்டிருக்கிறீர்கள் அந்த போ அந்த எதிரியை நீங்கள் வெல்லலாம் ஆக இது ஒரு ஒரு யுத்தத்தை ஒரு பிரச்சனையை ஒரு வழியை நீக்குகின்ற காலம் இந்த நூற்றி எட்டு நாட்கள் உங்கள் துன்பம் விலகும் உங்கள் வழி விலகும் உங்கள் எதிர்ப்புகள் விலகும் உங்கள் வழக்குகள் விலகும் உங்கள் எதிரிகள் விலகுவார்கள் கண்ணுக்கு தெரியாத சக்திகள் கட்டுப்படும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் புது தொழில் கிடைக்கும் புது உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் உழைப்பதற்கும் உழைத்து மேலே போதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் ஆனால் தேவையில்லாமல் அரசாங்க காரியங்களில் நீங்கள் அதிகமாக தலையிட்டு கொள்ள வேண்டாம் அரசாங்க அலுவல்களில் கவனமாக இருங்கள் தவறான அதிகாரிகளையோ அரசியல்வாதிகளையோ பகித்துக்கொள்ள வேண்டாம் நிதானமான போக்கை கடைப்பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த நூற்றி எட்டு நாட்களுக்கு இந்த நூற்றி எட்டு நாட்கள் கழித்த நண்பர்களே சனி அடைகின்றார் பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபதிலே சனி அடைந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதிலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார் பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபதிலே அடைந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதிலே வக்கர நிவர்த்தி அடைகின்றார் நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரமாக இருக்கின்றார் அடுத்த வருடத்திலே இந்த நூற்றி நாற்பது நாட்களும் அவர் உத்திராடம் நான்காவது பாசாத்தில் ஆரம்பித்து இரண்டாவது பாசாத்தில் முடிக்கின்றார் ஆனால் ஜென்மச்சனி வக்ரம் என்பது ராயல் ஆக நீங்கள் அந்த நூற்றி எட்டு நாட்கள் நன்றாக இருக்குதுன்னு சொன்னேன் ஜனவரி டு ஏப்ரலில் மே மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலுலேருந்து ஏப்ரல் மே மாதம் பதினொன்று வரைக்கும் நன்றாக இருக்குது நூற்றி எட்டு நாள் சொன்னனே அந்த நூற்றி எட்டு நாளில் உங்களால் என்ன காரியத்தை சாதிக்க முடியுமோ சாதித்தீர்களோ அதை இந்த இருபது நாள் நீங்கள் சாதிக்க முடியும் எதனாலனா அஷ்டமாதிபதி சாரம் பெற்று சனி ராசிலேயே வக்கரம் அடைஞ்சான்னா எதிரி அழிவான் துன்பம் அழியும் கவலை அழியும் கஷ்டம் அழியும் நோய் நொடி அழியும் ஆயுள் விருத்தி அடையும் வெற்றி விருத்தி அடையும் சொத்து விருத்தி அடையும் பழைய சொத்துக்கள் விலங்குகள்லாம் சரியாகும் அரசாங்கம் உங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஃபேவராக நிற்பாங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஃபேவராக நிற்பாங்க ஆணித்தரமான காரியங்களை செய்யலாம் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் இன்னும் சொல்லப்படாது நூற்றி நாற்பது நாட்களை உழைப்புக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிக்கு கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனையை முழுமையாக அழித்தொழிக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு புது தொழில் கிடைக்கும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகம் உயர்வு கிடைக்கும் தொழில் லாபம் கிடைக்கும் வெகுமதி கிடைக்கும் பரிசு கிடைக்கும் தடைகள் நீங்குது வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குது திருமணம் செய்யலாம் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யலாம் நீங்களே இளவயது நண்பராக இருந்தால் உங்களுக்கே திருமணம் நடக்கும் தொழிலில் நீங்கள் நன்றாக மேலே வருவீங்க புது நண்பர்கள் கிடைப்பாங்க புது பார்ட்னர் கிடைப்பார் அது பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் பர்சனல் பார்ட்னர் ஸோ மிகச்சிறந்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நூற்றி நாற்பது நாட்கள் நண்பர்களே அதன் பிறகு சனி வக்கர் நிவர்த்தி அடைகின்றார் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது பத்து மணிக்கு காலையில் அதிலிருந்து நூற்றி பதினைந்து நாட்கள் தொடர்ந்து சனி சீராக உங்களுக்கு உத்திரடம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் என்று தொடர்ந்து நூற்றி பதினைந்து நாட்கள் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஒம்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்து மணிலேருந்து இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை ஐந்தரை வரைக்கும் தொடர்ந்து சனி சூரியன் சாரத்திலே அழகாக சயனிக்கின்றார் உங்களுக்கு முதலிலே இரநூத்தி எப் நாற்பத்தெட்டு நாட்கள் ஆல்ரெடி சூரியன் சாரத்தில் சனி இருந்து விட்டார் இரநூத்தி நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து நூற்றி பதினைந்து நாட்கள் சனியும் தொடர்ந்து தொடர்ந்து இனிமேலும் சஞ்சரிக்க இருக்கின்றார் மொத்தம் ஒரு வருட காலம் ஆக இந்த கடைசி மூன்ற வருஷம் மூன்றரை மாதங்கள் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் எப்படி இருக்குன்னா ஏற்கனவே துன்பமெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஏற்கனவே வழியெல்லாம் சரியாக இருக்கும் ஏற்கனவே கெட்டவெல்லாம் ஓடிப்போயிருப்பான் ஏற்கனவே பிரச்சனையெல்லாம் சால்வாக இருக்கும் ஏற்கனவே கேஸெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் மிச்சம் இருந்துச்சா இதில் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் எல்லாம் ஓடிடும் புது தொழில் புது வாழ்க்கை புது வசந்தம் புது அங்கீகாரம் புது மரியாதை புது அரசாங்க பதவி புது அரசியல் பதவி புது தொழில் பதவி வேற்று நாட்டு வாழ்க்கைன்னு மிக அருமையான வாழ்க்கைச் சூழலை இது எடுத்து செய்யும் வீட்டில் திருமணங்கள் நடக்கலாம் குழந்தைகள் நன்றாக இருக்கலாம் குழந்தைகள் மேல் படிப்புக்கு போகலாம் குழந்தைகளுக்கு ஆகலாம் புது வீடு கிடைக்கலாம் புது சொத்து கிடைக்கலாம் பழைய சொத்துணை விலங்கு முழுசாக சரியாகி அந்த சொத்துக்கு நீங்கள் குடி போகலாம் வில்லங்கமோ துன்பமோ வழியோ கவலை எதுவுமே அற்ற ஒரு நூற்றி பதினஞ்சு நாள்னு சொல்லலாம் ஆக சூரியன் சாரத்தில் ஒரு ஒரு இடத்துல முதல் நூற்றி எட்டு நாளில் துன்பங்கள் நீங்க ஆரம்பிக்குது நூற்றி நாற்பது நாட்களில் துன்பம்னா நீங்கள் பியூட்டிஃபுல்லாக வாழ ஆரம்பிக்கிறீங்க மூணாவது நூற்றி பதினஞ்சு நாட்களில் நீங்கள் அழகாக ஜெயிக்கிறீங்க சூரியன் சாரத்தில் அப்போ இந்த சூரியன் சாரத்தில் இருக்கிற இந்த ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபதாவது மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு டஃப் ஃபஸ்ட்டு பவுலிங் டீம் ஒன்று வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது ஒரு ஆறு டே மேட்ச் நடக்க போகுது டி ட்வெண்ட்டி ஒரு நாலு நடக்க போகுது பின்னு எடுக்கலாம் ஒவ்வொரு மேட்சிலையும் செஞ்சுரு மேலே செஞ்சு போடலாம் ஆனால் இது எல்லாமே பாருங்கள் பர்ஃபாமன்ஸ் ஓரியண்ட் ஒரு கிரிக்கெட் பிளேயர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒய்ஃபு குழந்தைங்க டூரு ஹனிமூன்லாம் போயிட்டு இருக்க முடியாது அவன் பெர்ஃபார்மர் ஹார்ட் ஒர்க்கர் அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபதை பயன்படுத்திக்கோங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்குது இது உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கும் வரைக்கும் சரி அதன் பிறகு என்னாக போகுது இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை பொழுது அஞ்சு முப்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு சனி வந்து திருவோ நட்சத்திரத்தில் என்ட்ராயிருது தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மத்தியானம் பன்னெண்டே காலம் வரைக்கும் அந்த திருவோ நட்சத்திர பயணம் அப்படியே தொடர்ந்து அப்படியே போகுது உங்களுக்கு வந்து நூற்றி இருபது நாட்களுக்கு நான்கு மாதங்களுக்கு தொடர்ந்து திருவோ நட்சத்திரத்தில் சனி சஞ்சரிக்கிறார் மகராசிக்கு திருவ யார் ஏழு கதிபதி மனைவி கதிவுதி நண்பர்கள் கதிவு கூட்டாளியில் கதிபதி ஸோ ஏழுக்குரியவன் சாரம் பெற்று ஏழாம் வீட்டை சனி பார்க்குறான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி விட்டு பார்க்குறான் அப்போ அங்கே உடல் திடகாத்திரம் சூப்பர் ஃபிட்னஸ் சூப்பர் புது பார்ட்னர் புதுசாக கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு கல்யாணமாக வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸில் கூட்டாளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புது நண்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டேட்டஸ் உயரக்கு வாய்ப்பு இருக்குது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் உயரக்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக தொழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பெனிஃபிட் சக்ஸஸ் அதாவது வெற்றி வெகுமதி லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் சொத்து விருத்தி பண்ணலாம் பிரச்சனைன்னு திரும்பி பார்த்தா ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் ஜாதகத்தில் தீராத பிரச்சனை இருந்தால் ஒளிய இந்த காலகட்டம் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டுரும் இந்த சூரியன் சாரம் அது முடிஞ்சு நீங்கள் சந்திரன் சாரத்துக்கு வந்துட்டீங்க லவ்லியாகன வாழ்க்கைத்துறை அருமையாக இருக்கும் உங்கள் ஒய்ஃபோட அருமையாக இருக்கும் உங்கள் நண்பர்களோட அருமையாக இருக்கும் உங்கள் பார்ட்னர்ஸோட அது அப்படியே அழகாக ஒரு நூற்றி இருபது நாள் போகுது இந்த நூற்றி இருபது நாள் கழிச்ச நண்பர்களே இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்தியானம் பன்னெண்டேகால் இருக்குது பன்னெண்டு பதினாறுக்கு சனி வக்கரமயிறார் வக்கரமாகி நூற்றி நாற்பது நாட்கள் அதாவது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலை எட்டு மணி வரைக்கும் எட்டு அஞ்சு வரைக்கும் சனி வக்கரமாக நூற்றி நாற்பது நாட்கள் திருவோணம் மூணாவது பாஸ் ஆக ஆரம்பித்து ஒன்றாவது பாஸ் வரைக்கும் வண்டி ரிவர்ஸ் போயிட்டுருக்காரு மகர் ராசியில் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நான் சொன்னோன்னே போன நூற்றி நாற்பது நாட்கள் அருமையாக இருக்குன்னு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆரம்பித்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று அருமையாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த அருமையை ரெண்டு மூணு நாள் பெருக்கிக்கலாம் இந்த நூற்றி முப்பது நாட்கள் வெற்றி லாபம் கூட்டாளி குழந்தைகள் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் புது விருத்தி புது சொத்து புது வண்டி வாகனம் தொழில் கடல் கடந்த வாழ்க்கை வேற்று தேசம் வேற்று மாநிலம் வேற்று நாடுகள் நாடுகளுக்கே போயிடுறது அல்லது அங்கே புதுசாக ஸ்தாபனத்தை கிரியேட் பண்ணுறது ஒரு ஜெய்ஜாண்டிக்கு நூற்றி முப்பது நாட்கள் ஆக சென்ற நூற்றி நாற்பது நாள் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி இரண்டு மூன்று மடங்கு நன்றாக இருக்கும் இந்த நூற்றி முப்பது நாட்கள் அதன் பிறகு என்னாவது நண்பர்களே உங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெறுகின்ற இந்த காலகட்டம் உங்களை வந்து உழைக்க வச்சு அழைய வச்சு மிகச்சிறந்த வெற்றிகளை அவர் வளர்கிறாரு திருவூர் நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் ஆக திருவூர் நட்சத்திரம் பற்றி நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்தை பேசிக்கலாம் நண்பர்களே நீங்கள் இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கிற வாழ்க்கை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நீங்கள் ஒரு நூற்றி தொண்ணூறு நாட்களுக்கு சாரி முந்நூற்றி தொண்ணூறு நாட்களுக்கு சந்திரன் சாரத்திலே சனி இருக்கின்றார் ஆக இந்த ஒரு வருடம் ஒரு மாதம் உங்களுக்கு நல்ல தொழில் விருத்தி நல்ல கூட்டாளிகள் லைஃப் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வருமானம் வசந்தம் புது தொழில் புது உத்தியோகம் ப்ரொமோஷன்ஸ் புது நாடு வேற்றுலக வாழ்க்கைன்னு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட சேர்ந்து ஒரு இன்பகரமான வாழ்க்கையாக அது உங்களுக்கு பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தொடர்கின்றது நண்பர்களே உங்களுக்கு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எழுபது நாட்கள் அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாவது பாதசாரத்திலும் இரண்டாவது பாதசாரத்திலும் நம்மளுக்கு வந்து சனி ட்ராவல் பண்ணுறார் நேரடியாக அதாவது மகர ராசியில் வக்கர் நிவர்த்தியானது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுன்னா வக்கர் நிவர்த்தி ஆன பிறகு அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஒரு உங்களுக்கு நூற்றி முப்பது நாள் ட்ராவல் ஆகிறாரு அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே இருந்த காலத்தையோட சிறந்த காலமாக இருக்குது நூற்றி நாற்பது நாளில் விட இந்த நூற்றி முப்பது நாட்கள் இந்த நூற்றி முப்பது நாட்கள் கழித்து தொடர்ந்து ஒரு எழுபது நாள் அவிட்டு நட்சத்திரத்தில் மகர ராசியில் ஒன்றாம் பாசாரத்திலே ரெண்டாவது பாதசாரத்திலேயும் சரி பொழுது மகர ராசிக்கு செவ்வாய் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அப்போ சொத்து சுக விருத்தி பண விருத்தி லாபம் வெற்றி எந்த கவலையுமே இல்லாத இன்னும் வெற்றிகரமான எழுபது நாட்கள் கொஞ்சம் குதூகலம் கம்மியாக இருக்கும் ஆனால் வெற்றி அதிகமாக இருக்கும் காரி வெற்றி இருக்கும் தொழிலுக்கும் தொழில் வாய்ப்புள்ளதை நம்ம பயன்படுத்திக்கலாம் குதூகலத்துக்கும் பயன்படுத்தலாம் ஏன்னா நாலு கூறினே செவ்வாய் தானே ஆக ஸ்லைட்லி எமோஷ்னல் பட் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆக அந்த எழுபது நாட்கள் இன்னும் தொடர்கின்றது அப்போ என்ன இருப்பாரு நண்பர்களே செவ்வாய் சாரத்துக்கு வந்தும் தொடர்ந்து வெற்றி அடையிறோம் அதே செவ்வாய் சாரத்தில் நீங்கள் இருபத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலையில் ஏழை முக்கால் சும்மா இருக்குது சனி கும்பராசிக்கு போயிடுறார் ஆவிட்ட மூணாம் பாசரத்தில் நேராக ரெண்டு வருஷம் மூணு மாதத்துலேயே சனிப்பயிற்சியான மாதிரி கணக்காகுது அங்கே போய் ஒரு முப்பத்தாறு நாள் தொடர்ந்து கும்பராசியில் இருக்கார் முப்பத்தி ஆறாவது நாள் வக்கரம் அடைஞ்சு திருந்தும் முப்பத்தி ஏழாவது நாளில் இல்லை முப்பத்தி ஏழு நாள் ரிவர்ஸ் வந்து மகராசிக்கில் வர்றார் அதுவும் செவ்வாய் அவவும் சுகஸ்தானம் லாபஸ்தானாவது ரெண்டாம் வீட்டில் சனி ஆட்சி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை கொடிக்கட்டி பறக்கும் அந்த முதல் முப்பத்தாறு நாள் அதாவது இருபத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ராயலாக இருக்கும் முப்பத்தாறு நாட்கள் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸும் ஸ்டேட்டஸும் அந்தஸ்தும் மரியாதையும் குடும்பமும் செல்வம் செல்வாக்கு பணம் புகழ் தொழில் தொழில் வாழ்க்கை தொழில் முன்னேறுதல் அதே மாதிரி உத்தியோக உயர்வுகள் வேறு வேறு நாடுகள் வேறு மாநிலங்கள் வேறு ஜாதி சனம் புதுசாக வரக்கூடிய ஜனங்கள் ஏற்கனவே இருந்த சகோதரர்கள் குடும்ப ஒற்றுமை எல்லாம் கிடைக்கிது பியூட்டிஃபுல்லாக அப்போ இது ஒரு முப்பத்தாறு நாள் அருமையாக இருக்குது அங்கே ரெட்ரெகுரேட் ஆகும் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சனி வக்கரம் அடைஞ்சு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ஏழு நாட்கள் என்னாகிறான்னா வக்கரகதியிலேயே கும்பராசி இருந்து மகர ராசிக்கு வரான் அந்த வக்கரகதி மிக மிக அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி இருபத்தொம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த முப்பத்தாறு நாட்கள் எவ்வளோ நல்லா இருக்குமோ அது மாதிரி இரண்டு மடங்கு நன்றாக இருக்கும் இந்த முப்பத்தி ஏழு நாட்கள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்கும் சொத்து கிடைக்கும் பழைய பூமி திரும்பி வரும் வில்லங்குள்ள சொத்துக்களை மீட்டெடுத்துக்கலாம் குடும்பத்தில் நல்லா நடக்கும் செல்வம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அந்தஸ்து இருக்கும் மரியாதை இருக்கும் பழைய நண்பர்கள் திரும்பி வருவாங்க உறவினர்கள் திரும்பி வருவாங்க சகோதர ஒற்றுமை வந்துடுது வெற்றிகரமாக இருக்கிறீங்க அந்த முப்பத்தி ஏழு நாட்கள் ரெட்டர் அந்த ரெட்டர்கள் வக்கரத்துலேயே அப்படியே மகராசிக்கலாம் என்ட்ராகி அந்த அவிட்டு நட்சத்திரத்திலேயே ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் ரிவர்ஸ்லேயே போயிட்டுருக்கார் மகராசியில் நூற்றி மூன்று நாட்கள் இந்த வக்கரங்கிறது மொத்தமாக நூற்றி நாற்பது நாள் அதில் முப்பத்தி ஏழு நாள் கும்பராசிலையும் நூற்றி மூணு நாள் மகர் ராசிலையும் பண்ணுறாரு ஜென்மத்தில் வந்து அவிட்டத்தில் வக்கரம் பண்ணும் கண்டிப்பாக ஒன் செகண்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ மறுபடியும் தொழில் விருத்தி மறுபடியும் சொத்து விருத்தி மறுபடியும் ப்ராஃபிட் தான் மறுபடியும் தான் மறுபடியும் வெகுமதி தான் மறுபடியும் வெற்றி தான் குடும்ப விருத்தி தான் சகோதர விருத்தி தான் சொத்து விருத்தி தான் வில்லங்கமான சொத்துக்கள் சரியாயிரலாம் கோர்ட்டில் உங்களுக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் வரலாம் வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்கள் ஓடோ உடனே ஓடி வெற்றிகரமான மனிதராக நிம்மதியான மனிதராக நீங்கள் வாழ்வீங்க அந்த நூற்றி மூன்று நாட்கள் அந்த நூற்றி மூன்று நாட்கள் கடந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தி ஆறுக்கு அவிட்டு நட்சத்திரம் ஒன்றாவது பாசாரத்தில் சனி வெக்கரணி அடைஞ்சார் அதன் பிறகு எண்பத்தி ஏழு நாட்களுக்கு நேரடி பயணமாக மகர ராசி வந்து கும்பராசி நோக்கி போகிறார் நீங்கள் பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயங்காலம் ஆறு மணிக்கு அவர் கும்பராசியில் என்ட்ராயிறார் ஆக எண்பத்தி ஏழு நாட்கள் அவிட்டம் ஒன்றாம் பாசாரத்திலும் ரெண்டாம் பாசாரத்திலும் நேரடி பயணமாக உங்களுக்கு சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் போகிற பொழுது திரும்ப சோட அதே பாயிண்ட்டு தான் வெற்றி 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 பூமி 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 சகோதர வெற்றி சகோதர வெற்றி சகோதர வெற்றி நீதிமன்றங்களில் வெற்றி தொழில் வெற்றி ஸோ அருமையாக சொத்து விருத்தி தொழில் விருத்தி பூமி விருத்தின்னு நீங்கள் அழகாக மறுபடியும் அந்த எண்பத்தி ஏழு நாள் டிராவலாங் எண்பத்தி ஏழு நாள் கழித்து கும்பராசிக்கு சனி போகிற பொழுது அடுத்த இரண்டரை வருடங்களுக்கும் நண்பர்களே உங்களுக்கு ஏழரை சனியிலே சனி நன்றாக இருக்கும் ஆகவே ஏழரை சனி என்பது மொத்தம் ஏழரை வருடத்திலே முதல் இரண்டரை வருடங்களிலே நீங்கள் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து விட்டீர்கள் இப்போ இருக்கும் ஜென்மச்சனிலும் துன்பமில்லை வருங்காலத்திலும் துன்பமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெற்றிகரமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபதிலே சூரியன் சாரத்திலே சனி மிக அருமை எல்லா கவலைகளும் நீங்குகின்றன எதிர்களை வென்றெடுக்கின்றீர்கள் மிக அருமையாக வருகின்றீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சந்திரன் சாரத்திலே உங்களுக்கு சனி நிம்மதியும் சந்தோஷமும் நட்பும் விருத்தியும் வெற்றியடைகின்றது ஒரு பியூட்டிஃபுல்லான மன ரீதியான உடல் ரீதியான வெற்றிகரமான வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே செவ்வாய் சாரத்திலே தொடர்ந்து ஒரு வருடத்திற்கு சனி சஞ்சாரிக்கின்றார் அது திரும்ப வெற்றிகரமான பூமியிலே வெற்றி சொத்திலே வெற்றி சகோதரத்தில் வெற்றி அரசியலில் வெற்றி அரசாங்கத்தில் வெற்றி அதிகாரத்தில் வெற்றி என்று ஒன்றைக்கு வெற்றிகரமான வருடமாக மூன்றாவது வருடம் தொடர்கின்றது நண்பர்களை ஆகவே மகராசி நேயர்களே உங்களுக்கு நல்ல மூன்று வருடம் காத்திருக்கின்றனர் நீங்கள் என்னுடன் தொடர்ந்து பயணியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற அருமையான ஜோதிட கருத்து உங்களை என்றைக்கும் வந்து சேரும் என்னிடமிருந்து இந்த ஜோதிட கருத்து மட்டுமல்லாமல் வாழ்வியல் தத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு அழகாக அகனாரில் அகனானூரில் கூறப்பட்டது போல புகழானூர் புறநானூரில் கூறப்பட்டது போல திருக்குறளில் கூறப்பட்டது போல உங்களுக்கு வந்து சேரும் நான் வேதசாஸ்திரம் படித்திருக்கின்றேன் தமிழ் சாஸ்திரம் தெரிந்திருக்கின்றேன் உங்கள் வெற்றிக்கு நான் பயன்படுவேன் நண்பர்களே தொடர்ந்து என்னுடன் பயணியுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி 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 நன்றி